Hey, Dinesh bro, hi bro. You're again here. பிரச்சனை ஆயா எப்படி அங்க ப்ரோ, எப்படி போச்சு நீ ஆஃபீஸு? நீ வர முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போதான் வர விஷயம், செட் ஆகிட்டு வந்தேன். எம்எஸ்ட் ஐடியா ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்க அப்புறம். எனக்கு ஆக்சுவலாக மேனேஜர் வேறு மாற்றி விட்டாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இவனும். அதனால் நீ நமக்கு வேலைகள் திறக்கலைக்கு மேலே போ. ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து கேக்குதா ஆப்சர் பேர்? இன்சிடென்ட் வந்ததா? நான் வரது என்சிஆர்பியில் ப்ளே பண்ணுவானா? யார் ப்ரோ, யார் ப்ளே பண்ணுவானா? இல்லை எனக்கு புரியல ப்ரோ, பிரசனா கொஞ்சம் புரியாமல் சொல்லு. ரெடி கேக்குதா? ஓ, இது ட்ரிகராக இருக்கு, காரத்துன்னு வாங்க. என்ன கார் எடுக்க போறீங்க? என்ன இருக்கு உங்கள்கிட்ட? டாரஸ் இருக்கா? டாரஸ் கிரவுண்ட் ஸ்டோர் பாத்தீங்களா? கேக்குதா? கேக்குது. பண்ணிக்கலாம். ஸ்டோரா இது தெரியுமா? சர்ச்சு. அதுல இருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏன் ஃபஸ்ட் செக்கிங் பண்ணுங்க. ரொம்ப மாதிரி தண்ணி சார், எல்லாம் வெஸ்டில் ஆத்துக்கிங்களா? வந்துருங்க, நான் வந்து ஈவெஸ்ட் போகிறேன். யார் இது சார்? சொல்லுங்க மேடம், கேட்குது. ஹலோ. ஆ, கேட்குது, சொல்லுங்க. புரியல. ஒரு நிமிஷம் தடி வாங்க, தடி
சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? ஆல்ரெடி வந்து இதை நீங்க தானா கேக்குதா? ஆமா சார். ஆ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எதுக்கு இந்த கடையை கொண்டு வச்சுக்கிறீங்க? ஊருக்குள்ள காசு இல்ல செலவு பண்றதுக்கு, காசு வேணும் சார். காசு ஓடிங்க, கல்ல ஓடிங்க, இவ்வளவு வேலை இருக்குது, எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? கல்லா ஓடிக்கிறீங்க சார், கல் வச்ச கை வலிக்குது சார். கல்லா உடச்ச மட்டும் ஓடிக்கலையா சார்?
ஒரு உயிருக்கு நீங்க தர மதிப்பு இவ்வளவுதானா சார்? ஒரு ஒருத்தர போயிட்டு வரதான் நீங்க தரது மரியாதையா? அதான் சார் மாதிரி யார் எதுவும் பண்ற மாதிரி தெரியலையா?
இல்ல சார், இங்க உயிருக்கு மதிப்பு நீங்க வந்தீங்க, ஆர்டிஸ் இல்லாம வந்து நான் வந்து தெரியிட்டு போனா நீங்க வர சார். நீங்க யாரு கலந்து வரக்கூடாது சார், கிளம்புங்க சார். என்ன சார் நடக்குது இங்க எனக்கு புரியல. யார்ட்ட யாரோ வராங்க போறாங்க. அப்புறம் சார் உங்க ஆக்டர் நல்லா இருக்கு. நீங்க இந்த முடிய எங்க வெட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நீங்க சார் சொல்றீங்க, நான் சுட வேண்டிய சார். நானும் சொல்லல சார். அப்ப அப்படியே இல்லைங்க சார். கடைக்கு போனா யாரும் இருக்கா சார்? அரை காணுமே ரேடியோ யாராவது வாங்க. தாதா வந்த வந்துட்டேன். சார் வந்துட்டேன், ரெஸ்பாண்ட் ஆகும். இது இது தானே டிராகன் கசினோ கொடுக்கறது சார்? என்ன கேக்குதா? எங்க போட்டு நீங்க உயிரோட மாட்டீங்க. ஒரு உயிருக்கே புரியல வர முடியும். கேக்குதா? வந்துருக்கு வந்து இங்கயா? ஓகே கேக்குதா? கேக்குதா சார்? ஒரு சாமானை நீங்க கொடுக்கற மரியாதை எவ்வளவுதானா சார்? அடுத்தது பிடி கத்தி வந்து உட்கார வைக்கணும் போல. சோ இது நடக்கும் போல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆ அதான் சார். அப்படி சொன்னா தெரியும் சார். சட்டை கண்ட சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்தாலே காண்டா. ஆட்டோ உனக்கு பெண்ட் இருக்குடா. எல்ல கப்பு இருக்கு. ஆ கப்பு மட்டா மூட மாட்டா. இது யாரு இப்படிலாம் ரோட்ல இங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது? விடாம தொத்து வரும். மேல எல்லாம் நிக்கிறாங்க. மேல யாரு சார் இது? மேல சார், மேல பாருங்க. இங்க எனக்கு தெரியுது, இங்க மேல பாருங்க. கடைக்கு மேல. ஹலோ சார். ஒரே தெரு சார். எனக்கு ஒருத்தர் மேல நிக்கிறது. ஆமா சார், ஆமா சார், இருக்காரு இருக்காரு. ஒரு சுடியா இருக்காரு.
இவங்களை பாருங்க கடைக்கு மேல யார் நிக்கிறது கிளம்புறது சைடுல ஒரு கார் வருது ஹார்மோன் நிக்குது மேல யாரோ இருக்காரு என்னன்னா சார் எங்க சேஃப்டிக்கு என்ன சார் பண்றது அப்படி மேல ஒருத்தர் இருக்காரு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க கஃப் பண்ணி வச்சிருங்க அவர் வந்து கரெக்டா அங்க போவே முடியல அப்படியே இருங்க நீங்களும் வாங்க என்ன சார் பண்ணலாம்னு உங்க ஐடியா எங்க சார் மேலே போக முடியல முடிய முடியும் சார் அது இது தெரியதா சார் மேலே அங்க இதே ஏறி போனும் சார் மேலே ஜம்ப் பண்ணு அது மேலே ஏறி தான் போனேன் அப்ப நான் இங்க சைடுல டெஸ்ட் நான் போக முடியல சார் அந்த கம்பி இடிக்கு சார் டெஸ்ட்பீனுக்குள்ள அது மேலே ஏறி போ ரைட் சார் சார் கேக்குறீங்களா இருங்க மேடம் ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்றேன் புரியல சார் ஆ சரி எப்படி சார் ஒரு 500 பீனுக்குள்ள முடிச்சிருமா வெயிட் பண்ணுங்க மேடம் பண்ணுங்க மேடம் வெயிட் சார் இங்க பாருங்க எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றேன் தெரியுமா இவர வந்து அப்ப அவர் நீங்க வந்து நீங்க போயிட்டு அவர் அனுப்பிச்சு அவர் வந்து அவர் திருப்பி போயிட்டு இன்னொரு ஆபீசர் வந்து இன்னொரு ஆபீசர் வெயிட் பண்றாரு திருப்பி எல்லாரும் அனுப்பிச்சாரு ஸ்டோர் ஹோட்டல்ல வந்துட்டாங்க சார் அரெஸ்ட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணுங்க வெஹிக்கிள் நம்பர் சொல்லுங்க இங்க வாங்க இவரு ஷார்லி இங்க வாங்க கீ மட்டும் வாங்கிக்கோங்க ஓகே அவர் இது ஸ்டில் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஓகே சார் ஆ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் வெஹிக்கிள் ஏறி சொல்லுங்க மேடம் பைக்ல ஏறிக்கும் சார் 2 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் நோ ஸ்பீக் சார் சார் இம்பார்ட்டன்ட் ஃபோ ஃபர்ஸ்ட் லைன் நான் திரும்பி நீங்க கிட்ட நடக்குமா நீங்க அதுங்க சார் யார் சார் காரது ரைட் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் போக மாட்டேங்க சார் ஹைவே செக் பண்ணுறேன் டேர்ன் பண்ணுறது டைம் டேர்ன் பண்ணுறதுக்கு திரும்பிட்டா வண்டிக்கு அவங்களுக்கு ஸ்பீடு நல்லா இருக்கும் சார் அந்த வண்டி நம்மளுக்கு எதுவுமே இல்லை கார் அங்க ஒரு கார் நின்னுச்சுல அது யாரை செக் பண்ணுங்களா அது செக் பண்ணுறேன் சார் அதான் படம் சார் நானும் க்ரௌனுக்கே எடுத்துக்கலாம் இது செட் ஆகல வண்டி சார் பொறுக்கேஷன் அங்கே ஹரஸ் பண்ணீங்கள இவர் சார்லி அந்த சஸ்பெக்ட் நேம் என்ன அந்த சஸ்பெக்டோட ஐடி கார்டு செக் பண்ணுங்க
இந்த கார் நான் இம்போர்ட் அடிச்சிருவேன். அது இம்போர்ட் அடிச்சிருவோம். சார் டூப்ல போட் சார் பிளாக் கலர் ரிட்டர்ன். ஆ ஓகே ஓகே 10-4 10-4. ரவுனுக்கு தான் எடுக்கணும் இது செட் ஆகுற வண்டி. சரி ஓகே ரவுனுக்கு எடு. சரி அந்த சஸ்பெக்ட் ஆயிருக்கான். சரி சார். ஏல நீங்க வந்து எங்க போய் பண்ணுங்க. அவளை செக் பண்ணுங்க. இருக்கிற காரணமா அறிவு இருக்க யாரா நிப்பானா சார் மிஸ்டர் பேசி நிக்கிறேன் என்ன பண்ணுறீங்க இங்கே பேசுங்க இல்லை இங்கே லாக்அப்பில் போட்டு போய்டு சொல்லுங்க எதுக்கு பண்ணி சார் கேட்குதா சார் எதுக்கு பண்ணி சும்மா பண்ணிருந்தீங்க அங்கே தான் கேட்குறேன் சும்மா போய் நிற்பீங்களா யாராவது சார் தான் சிவதாசா இவன் சிவதாஸ் கிடையாது இவன்லாம் சிவதாஸ் கிடையாது சொல்றீங்க இன்டென்ஷன் கிரைம் தூக்கி இன்னும் கொண்டாட விட்ட போடு பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் சார் வேற நல்ல நல்லதெல்லாம் பண்ணலாம் வேற நிறைய வேலை இருக்குது நல்லா எல்லாம் செய்யலாமே அதெல்லாம் செய்யாது ராபரி போடலாம் இதெல்லாம் பண்ணுவேன் டிகிரி ஃபியூச்சரில் நான் எம்பிஏ பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் இப்போ சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்க
ஜாலியா போகும் ஆர்பி, ஜாலியா போகுது எனக்கு ஜாலியா மாத்திடுவேன். ப்ரோ வந்தாருனா எச்சு இன்னும் செய்வாரோ கேண்டோ மேபி. அரே ப்ரோ ஸ்டார்ட் இயர்க்கு வந்து டென்ஷன் டு கிரைம் னு போடுறங்க, அடுத்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போலீஸ் னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து ஒரு 50,000 ஃபைன் போட்டாங்க. பதாரா ஃபைன் ஒரு 3 மினிட்ஸ் எவ்வளவு கஷ்டம் அப்படி ஒரு 10 லாக் பண்ணிக்கோங்க. நான் பண்றேன் பண்றேன். அவருக்கு ஃபைன் அடி போட தெரியும்ல? பலவீடு மாதிரி சார். நான் ஸ்பீடி இன்வாய்ஸ் போட்டு அமௌண்ட் வந்து டைப் பண்ணுங்க ப்ரோ. அவருக்கு போய்டும். ஓகே சார். தாசோட தேவராம உரிச்சிருவேன், அவன் வரவே மாட்டான் இங்க இருந்து. பையன் 12th நாள் பிஸி ஆயிட்டான். சரிதான் அவன் வீட்லயே நமக்கு திட்டு. ஜெயில் வந்து இங்கே போட்டிருக்குமா இல்ல எப்படி சார்? ப்ராப்ளம் ப்ரோ புரியல. ப்ளூடூத் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ப்ரோ? யாருக்கு ப்ராப்ளம்? ப்ளூடூத் ப்ராப்ளம் அங்கிள் போர் அடிக்குது. ஒரு 50K ஸ்பான்சர் போலி அந்த இதை எனக்கு நீ ஸ்பான்சர் பண்ணா பெட்டரா இருக்கும். எனக்கு சூப்பர் செக்காது குத்து. ஏய் யார் சார் அந்த கக்யூஸ் எங்க இருக்காரு? சொல்லுங்க.
சார் அவரு போன புடிங்கிட்டீங்களா இல்லையா சார்? அது வேணாம் எனக்கு போன் வாங்கிட்டீங்களா அவர்கிட்ட? அப்படி அவர்கிட்ட கேட்டுருங்க சார். தந்தாரா இல்லையா? போன் கேட்டா இருக்க உங்க கையில குத்தாரா போனை? இல்ல சார், அப்படி என்ன பண்ணீங்க அவர்கிட்ட கேட்டேனே? இப்படி புடிங்கிட்டீங்களா அவர்கிட்ட போனை? நானும் எங்க ரிமூவ் பண்ணிட்டேன் சார். நீங்க ரிமூவ் பண்ணுங்க போன். நீங்க வாங்கலப்ப சார். இது ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன், நீங்க இது போட்டு அவர்கிட்ட போனை வாங்கிட்டீங்களா? அப்படியே செக் பண்ணும்போது சார் இவரு அவர் கையில இருந்து வாங்காம இவரே எடுக்கிறாங்க. மண்டை மேல போட்டீங்களா போனு? லுமி போனு அதையா சொல்லுங்க. அதுக்கு புரியல சொல்லுங்க. அது முக்கியம் சார். நூறு மூணு ரெடி ஆன டைம்ல வந்து ஓகே புரியுது புரியுது. கேக்குதாலி யூஸ் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ண யூஸ் பண்ணுங்களா? ஓகே சில எத்தனை வேலை தாங்க ப்ரோ? ஒரு அடி விபி அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி நீ எடுத்து பண்ண, அது ஒரு பிரச்சனை இல்லை. விபி எடு எடுதுனா எடு, நீ விபி எடுங்க எடுறா சரியா? யாரும் சொல்ல போகிறேன் அவருக்கு டென்ஷன் போகிறேன் நானா சார்? ஆ டென்ஷன் போகிறேன். நீ எடுதுனா எடு, உனக்கு மோஸ்டம் தான். நீ அப்ரூவ் பண்ணுற வேலை தானே புரிட் ப்ரோ? இவரு வந்துட்டு உன் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அவர் வந்து மேட்சஸ் கொடுத்துரு. அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெயில் போட்டு இப்போ எவ்வளோ நேரம் ஜெயில் இருக்காரு? அமீராஜ் சார் தான்.
புரியல எல்லாம் பிரிவா வர நான் இங்க தான் இருக்கேன் ஜெயில தான் இருக்க அதான் கேட்டேன் அவ்வளோ அம்பி இருக்கா 3 minutes மாதிரி ஆயிடுச்சு நேரம் வந்து நான் இதெல்லாம் எடுத்து போகிறேன் டைம் ஆயிடுச்சு நீங்க சார் இங்க நீங்க வந்து இது போட்டுருங்க சார்லி சார் அது என்ன ஃபார்மேட்டோ அது தகுந்த என்ன கிரைம் போட்டுமா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் போடுங்க
பகானியில் ஒருத்தர் வந்து ட்ராஃபிக் ஸ்டாப் பண்ணால் நிற்க மாட்டேங்காரு, ஒரு பேக்கப் பண்ணுங்க சார். பகானி ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது, அவர் பேர் வந்துட்டு பேசிவிட்டு யார் சார் பேசிவிட்டு ஆ அவர் பேர் ஜோதாஸ். ஜோதாஸ் எதுக்கு இவ்வளோ இப்போ என்ன பண்ணுறாரு மிக சார் நீங்கள் ஏர்போர்ட் முன்னாடி என்ன தெரியுது அசால்ட்டா போயிட்டு இருக்காரு, தகனி வச்சுட்டு ரொம்ப ஆடுறாரு சார். அது வச்சுதான் நம்ம கிட்ட அந்த கார்ல இருந்து ரொம்ப பண்றாரு. தெரியல இங்கே தான் இங்கே பார்த்தேன், அப்புறம் நான் அவர் ஸ்பீடு வண்டி 200 போகும் சார், நம்மள தான் 100 போகும். வாரண்டி இஷ்யூ பண்ணுறோம் அந்த ஒரு தான் கன்ஃபார்ம் இல்லை, ஒரு தான் சரி அவர்கிட்ட இப்போ அவர் மேலே வாரண்டி போட்டு காரை கேட்ச் பண்ணதுக்கப்புறம் காரை சீஸ் பண்ணுவோம். பின்னாடி என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, வாங்க கேக்குதா சார்? இது ஃபேஸ்புக்கில் ஏயு மார்ஷல் செமிகோலன் போட்டு சிவதாஸ் மேலே வாரண்ட் கேக்குதா? நான் ஓகே போற போற சார். மண்ட அடிச்சா? எனக்கு மண்ட அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆ வந்து சந்திச்சு ஏ மார்ஷல் தானே சார்? ம் நெட் அப் வரலனா பெகனி சீஸ் பட போடணும் சொல்லுங்க. வெஹிக்கிள் ஏறி போடுங்க சார்.
சார் சொன்னோம் வாரண்டி இஷ்யூ பண்ணிருக்கு, வேற என்ன சொல்லுங்க? வாரண்டி இஷ்யூ இருக்கு, இமிடியட்டா பிடி வரணும், அப்படி இல்லனா பெகானியை வந்து சீஸ் பண்ணிரோம் அப்படி சொல்றாங்க. என்ன தைரியத்துல ஓடுறாரு அவர்? சிட்டிலேயே அவர்கிட்ட மட்டும் தான் பெகானி இருக்கு, அப்புறம் எதுக்கு போயிட்டு இருக்காரு? எல்லையே மீறி போ சார். சார் நீ போடுங்க சார், வரலைன்னா சீஸ் பண்ணுவோம் சொல்லுங்க, அவ்வளோதான். வாங்க வண்டியில் இருக்கோம். டிஜிபியா வணக்கம். டிவிக்கு கொடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சீட்டு ஏற்றுங்க, மற்ற ஆஃபீஸர்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணி அவனை தேடுங்க. அவன் அவன் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா? அந்த இது அன்னைக்கு போராட்டம் பண்ணனால விட்டேன். ஆமாம் சார். சிவதாஸ், சிவதாஸ் தக்கார். சிவதாஸ், ஆமாம் சார், சிவதாஸ் பண்ணார், பிடி மாதிரியே பண்ணார். என்ன சார் பண்ணா பேசலாம்? வெளியில வந்து வெப்சைட்ல வந்து போட்டுருங்க. ரம்போ ஒரு சார், சார் நாளைக்கு கார் சீஸ் தான், அவ்வளோதான். அவன் இந்த மனு செத்துட்டான். போனால் போதுன்னு ப்ரைஸ் வின் பண்ண காரை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் விலைக்காது. ஆன் டிரைவில் இருக்கட்டும், என்ன மயிர்லேயும் இருக்கட்டும், இல்ல யோகேஷ் சார், இஷ்யூ வேற ஒன்று இஷ்யூ பண்ணிடலாம். வேற ஒன்று இஷ்யூ பண்ணிடுங்க. இல்லை இல்லை, வாரண்டி பே பண்ணுங்க. சார் கொடுக்கும்போதே சொல்லி தான் சார் கொடுத்துருக்கு. என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க சார்? என்ன சீஸ்? இல்லை ஆக்சுவலி நான் தான் சார் காரை இது பண்ணேன், இஷ்யூ பண்ணேன். ஐடி வெரிஃபை பண்ணி கொடுத்தா கொடுக்கும்போதே கிரைம் இப்படி கிரைம் பண்ணி தெரியுறாங்க. இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது? இப்படி சூப்பர் கார் கொடுத்தா இப்படி தான் பண்ணுறானுங்க சிட்டி சிவிலியன்ஸ் சார். இப்போ சீக்கிரம் அவ்வளோதான் ஐயாச்சு, கேட்க மாட்டானா?
நான் டென்ஷன் போறேன். சார் வாட் இஷ்யூ
Thank you.
என்ன பண்றான் நல்லதா போஸ்ட் கொடுற நல்ல போஸ்டா
கேக்குதா? 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 உங்க பேருங்க என்ன? தனியா பேசலாமா? வாங்கண்ணா. வாங்கண்ணா பீஸ். ஐயோ இடி சீஸ் வாண்ணா. அதான் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்கண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் பேசணும். வாங்கண்ணா. எங்கதாண்ணா? டுமாரோ கேரக்டர் எக்ஸிகியூஷன் ஆனது. ஓகே சரி அப்புறம் பேசுவான். ஐயோ முடிச்சு.